ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஆஃப்டர் ஒரு லாங் கேப் வந்து ஒரு சரஸ்வதி பூஜா ஒரு வ்ளாக் தான் இன்றைக்கி உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து டீட்டெயில் தான் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சரஸ்வதி பூஜைக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாமி படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து டஸ்டெல்லாம் வந்து ஒரு ட்ரை காட்டன் கிளாத் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து டைரெக்டாக ஈரத்துணி போட்டு நம்ம வந்து அந்த சந்தனம்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம், அதை நம்ம அப்படியே தொடைச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகுறதுன்னா வந்து ஈரத்துணி பட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக துடைக்கும் போது அது காஞ்சதுன்னா ஒரு மாதிரி நமக்கு திட்டு திட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கிளாத் வச்சு இந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈரத்துணி வச்சு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வெள்ளையாக இருக்கிறது அந்த எதுவுமே நமக்கு வந்து அந்த கிளாஸில் வந்து நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு ப்ளஸ் வந்து அந்த பீடிங்கும் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது, அதனால் நான் வந்து இதை தொடைக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து எங்கள் பாட்டி இருக்கிறதுலேருந்தே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சுவாமி படம், அதனால் வந்து இந்த படம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எங்கள் நம்மத்தில் வந்து கொலு பழக்கம் கிடையாது, பட் வந்து சரஸ்வதி பொம்மை வந்து இருக்குது, அதை வச்சு பண்ணுறது வந்து நம்ம கொலு பொம்மை வைக்கிற மாதிரி ஆகிடுங்கிறதுனால எப்பயுமே நாங்கள் வந்து சரஸ்வதி பொம்மை இருந்தாலுமே வைக்கிறதில்ல, ஜஸ்ட்டு நம்ம வந்து அதை ஷோகேஸில் மட்டும் வச்சுட்டு விட்டுருவோம். இந்த மாதிரி சுவாமி படத்தை வந்து தொடச்சிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு சிம்பிளாக வந்து நம்ம சுவாமி படத்துக்கு பூஜை பண்ணுறது தான் வழக்கம் இங்கே, அதனால் வந்து நாங்கள் எப்பயுமே அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வந்து சந்தனம் வந்து சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமம், ஸோ இதையும் வந்து பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வந்து வைக்கணும். நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ வந்து நிறைய வந்து புக்ஸ் எல்லாம் வைப்பேன். இப்போது வந்து புக்ஸ் வந்து அவ்வளோவா நான் வந்து இப்போ இதில் இல்லை, பஞ்சாங்கம் அப்பாவோட புக்ஸு, ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இதில் இன்றைக்கி வந்து பூஜைக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சுந்தரகாண்டம் புக்கு வந்து ஒன்று எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பாம்பு பஞ்சாங்கம், 108 பஞ்சாங்கம், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் பார்த்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து அழகாக டெக்கரேட் பண்ண மாதிரியான ஒரு புக்கு, இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சுந்தரகாண்டம் புக்கு, ஸோ அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். புக்கில் வந்து சாஸ்திரத்துக்கு வந்து உள்ளேயும் வந்து பொட்டு வைக்கணும், எங்கள் தாத்தா வந்து அப்படி தான் பண்ணுவார். ஸோ அதனால் மேலே வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு பாக்கி புக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் மேலாக வச்சுட்டேன். மாதிரி பஞ்சாங்கத்துக்கும் வந்து போட்டு வச்சு ரெடி பண்ணிவிட்டு பித்தளை தாம்பாளை தட்டு அதுவுமே வந்து தேய்ச்சி ரெடி பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் பூஜைக்கு தேவைன்னு சொல்லிட்டு போட்டு வச்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கும் வந்து எடுத்து பண்ணிட்டேன். விளக்கெல்லாம் வந்து நான் முன்னாடி நான் அது சாயங்காலமே ரெடி பண்ணி எடுத்து வந்து விளக்கு ஏற்றிட்டேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இதை காமிக்கலை, ஜஸ்ட்டு வந்து தட்டுக்கு மட்டும் இது வைக்கிறது மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். இப்போ இதை முடிச்சுட்டு புக்ஸு வந்து மனப்பலகையில் வந்து அடுக்கணும். அதை வந்து பலகையில் வந்து தொடச்சிட்டேன் முன்னாடி, தொடச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அது காஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் அதில் வந்து கோலம் வந்து போடுறேன். நீங்கள் வந்து பச்சரிசி மாவுலேயும் போடலாம், நான் வந்து கல் கோல மாவில் தான் போடுறேன். சில பேர் வந்து சாக் பீஸ்லேயும் போடுவாங்க, அப்படியும் போடலாம், பட் வந்து கோல மாவில் போட்டால் அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அப்படி போட்டிருக்கேன். அடுத்து வந்து நம்ம வந்து காவி வந்து இடணும், ஸோ அதுக்காக வந்து நான் செம்மண் பொடி வந்து வச்சுருக்கேன் ட்ரை பவுடராக, ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை போட்டுட்டு புக்ஸை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி முன்னாடி நாள் நைட்டு வந்து எடுத்து சுவாமி ரூமில் வச்சுட்டேன். அடுத்த நாள் காலம்புரை வந்து நம்ம பண்ணுறதுக்கு பூஜைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஓரளவுக்கு முன்னாடி நான் எல்லாமே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வச்சுருந்த சந்தன குங்குமம் போட்டெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து நான் அடுக்கி சுவாமி ரூமில் வந்து வச்சுட்டேன். இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங், இது செம்பருத்தி பூ வந்து மொக்கா பறித்து நான் வந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டியில் வந்து போட்டு வச்சுடுவேன். நம்ம ஆற்றுல வந்து தண்ணி இந்த மாதிரி தொட்டி வந்து இருக்குது, ஸோ வந்து அதில் நான் வந்து செடியிலேருந்து மொக்கு வந்து பறித்து போட்டுட்டேன்னா அது நம்ம நைட்டு போட்டோன்னா இல்லை ஈவினிங் போட்டால் கூட காலம்பரக்குள்ளே அழகாக வந்து பூத்துருக்கும். ஸோ தண்ணியில் இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால் நான் வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செம்பருத்தி பூ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து சரஸ்வதி பூஜைக்கு வந்து முன்னாடியே ரெண்டு நாளுக்கு முன்னாடி பூ வந்து வாங்கி வச்சிட்டோம். இது வந்து ரொம்ப கெட்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து வாங்கி வச்சோன்னா ஒரு வாரம் வரைக்குமே நல்லாயிருக்கும், அதுக்கு மேலே கூட நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கெட்டி ரோஸ் வந்து தனியாக வாங்கி வச்சுருக்கேன்.
அது இல்லாமல் வந்து பன்னீர் ரோஸும் வந்து தனியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாமிக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி பன்னீர் ரோஸு, அப்புறம் முல்லை வந்து வாங்கி இந்த மாதிரி சாமி படத்துக்கு வந்து அப்படியே சரமாக போடுறதுக்காக இந்த நான் வந்து கட்டி வந்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் போட்டு தான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மல்லியும் வந்து நான் எடுத்து கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் ஆகிடுது இந்த பூ வந்து கட்டி. அந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். மொக்கா வந்தோடனே கட்டி நான் அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப அப்படியே வாடாமல் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி தான் நான் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து மொக்கா வாங்கி கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நாலு நாள் வரைக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூ. மூணு நாளைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் அந்த பூவுமே. ஸோ இப்போலாம் வந்து நம்ம சாமிக்கு வந்து இது ஒன்று ஒன்றா வந்து இப்போ வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து எல்லாத்துக்குமே எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை வந்து காமிக்கிறேன். அடுத்து சுவாமியோட நைவேத்தியத்துக்கு இதுதான் முப்பருப்பு வடை தான் வந்து பண்ண போகிறது. ஸோ வந்து பருப்புக்கு வந்து முதல்ல தோரம்பருப்பு வந்து ஊற போட்டுக்கலாம் வடைக்கு. முப்பருப்பு வடைக்கு வந்து தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடணும். இதில் வந்து தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஈக்குவலான ரேஷியோ. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ சேம் வந்து தோரம்பருப்பு, சேம் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு அண்டு அது போட்டுட்டு உளுத்தம்பருப்பு மட்டும் நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். உளுந்து வந்து ஈக்குவல் ரேஷியோ போட்டோம் அப்படின்னா வடை வந்து கரகரப்பு கிடைக்காது, வடை வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாகிடும். அதனால் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா தோரம்பருப்பு கடலைப்பருப்பும் வந்து ஈக்குவல் ரேஷியோ எடுத்துகிட்டு உளுத்தம்பருப்பு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதுமானது. இப்போ அந்த மாதிரி வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, இப்போ அது வந்து ஒரு ஒரு 75 கிராம்ஸுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இருந்தால் போதும். ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு எடுத்துட்டால் தான் வடை வந்து கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து களைஞ்சி அதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 hour அளவுக்கு ஊற வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து வடைக்கு வந்து பண்ண போகிறோம். நான் வந்து வடைக்கு வந்து இன்றைக்கி எப்படி பண்ணுறேங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து காமிக்கல. நான் டீட்டெயில்டாக ஒரு நாள் தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நைவேத்தியம் வந்து மகா நைவேத்தியத்துக்கு சாதம் பருப்பு வச்சு அதுக்கப்புறம் வந்து கோதுமை ரவை வெல்லம் போட்டு பாயசம், அதுக்கப்புறம் வந்து முப்பருப்பு வடை, கொண்டக்கடலை கேரட் போட்டு, கருப்பு கொண்டக்கடலை கேரட் போட்டு சுண்டல். ஸோ இன்றைக்கி சாமி நைவேத்தியம் வந்து எல்லாம் ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பூஜை தான் பண்ண போகிறோம். இப்போ பூஜைக்கு முன்னாடி வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணுன்னா அருவாமனை, படி, மரக்கா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து முன்னாடி காலத்தில் சாமிக்கு வந்து வைப்பா இல்லையா, சரஸ்வதி பூஜையில் சாமிக்கு வந்து நம்ம இந்த பூஜையில் வைப்பா, பொட்டு வச்சு சந்தன குங்குமம் வச்சு வைப்பா. அதனால் வந்து படி இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து மரக்கா இருக்காது, நிலம்லாம் பயிர் பண்ணுறா அப்படின்னா அவள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா நிறைய பேர் வந்து பாரம்பரியமாக அவளோட ஓல்டில் ஜென்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணின அந்த திங்ஸ்ன்னு சில பேர் வச்சுருப்பா. ஸோ அந்த மாதிரி நம்ம மாத்தில் இருந்ததை நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். சுக்லாம் பரவிஷ்ணம் முதற்பதம் முதன்வரம் ஜாய சவிக்னாவதாந்தையே ஓம்பூமோ பாத்த சமஸ்த துரிதேக்ஷயத்வர பரமேஸ்வராக்ய பரமேஸ்வரா பிரீத்யர்த்தம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சமேசி சரஸ்வதி பூஜாம் சகரீக்ஷே போர்பவஸ்வரம் ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகன்யாய நம, ஓ லம்போதராய நம, ஓம் விகடாய நம, ஓம் விக்னராஜாய நம, ஓம் விநாயகாய நம, ஓம் தூமகேது நம, ஓம் கணாதக்ஷாய நம, ஓம் பாலச்சந்திராய நம, ஓம் கஜானனாய நம, ஓம் அக்ரதுண்டாய நம, ஓம் சூர்பகர்ணாய நம, ஓம் ஏரம்பாய நம, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நம, ஓம் சித்தி விநாயகாய நம, ஓம் மகாகணபதயே நமோ நம. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. ஸ்வாணாய்ஸ்வாணேஸ்வாணிமாத்மதாய மகாகணபதிகே நமோ நமதோக்த காஷ்மீரபுரம் ஆந்திரபுரம் நிர்நேவேதியாமி கத்திரியபுரம் நைவேதியாமி நைவேதினாந்தம் ஆச்சமனேயம் சமர்ப்பயாமி.
ஊகீவலதமாயுக்தம் நாகவள்ளிதலேதிதம் கற்பூரதுரதம்யுக்தம் தாம்பூலம் பதிகிக்கதாம் கற்பூரதாம்பூலம் சமர்ப்பயாமி சமஸ்த ரபஜோ ராஜோபஜாரான் பக்தோபஜாரான் ஷோடசோபஜாரான் சமர்ப்பயாமி. ஓம் நமோ ராமபதே நமோ கணபதே நமோ பிரபதபதே நமஸ்தலம்போதராய ஜெகதந்தாத விக்ரமநாதனே குருதாய ஸ்ரீவரதமூர்த்தை நமோ நம. சக்கசுண்டமகாராய சூரி கோடிதம பிரபா அபிக்ரம் குரு வேதேவா சர்வகரிஷர்வதா தூமக்ராபயாமி கற்பூர தீபாரஞ்சம் ஆனந்த தீபம் தரிசயாமி அக்ஷரக்ஷாந்தாதயாமி. ஓம் சரஸ்வதி நம. ஓம் மகாபுருஷாய நம. ஓம் வேதாத்மனாய நம. ஓம் விஜயநாத்தகாய நம. ஓம் மகாலட்சாய நம. ஓம் அக்னித்தகாய நம. ஓம் மகாபுருஷாய நம. ஓம் வேதாத்மனாய நம. ஓம் ஞானபரீஸ்வராய நம. ஓம் பகாதிதாய நம. ஓம் பாலாத்மிகாய நம. ஓம் பாலாம்பிகாய நம. ஓம் சிவாட்சாயி நம. ஓம் சிவகத்தியை நம. ஓம் சரஸ்வதி நம. துர்காயை நம. ஓம் லக்ஷ்மி நம. நித்தபுஷ்டாயை நம. விபாரூயை நம. ஓம் அதித்தே நம. ஓம் தீப்தாயை நம. வசுதாயை நம. வசுதாரிணியை நம. லோகசோக விநாசன்யை நம. சர்வூதயதப்பிரதாயை நம. ஓம் சப்தாயை நம. ஓம் விபூத்தியை நம. ஓம் ஸ்வரூபிணியை நம. ஓம் பரமாத்மிகாயை நம. ஓம் பராயை நம. வேதாத்மனாய நம. வேதமோட்சாயை நம. ஓம் பாத்மாயை நம. பத்மநிலையாயை நம. ததுதாயிரபியாயை நம. விமலாய நம. விஸ்வஜனன்யை நம. காந்தாய நம. காமாட்சி நம. க்ரோதசம்பவாய நம. அனுக்ரஹப்ரதயை நம. ஓம் சரஸ்வதி நம. நமஸ்தேவியாய நம. வரதை நம. காமரூபிணியை நம. பராத்மராய நம. பரபுருஷாத்மனாய நம. வேதவேதாத்மனாய நம. ஓம் மகாலட்சுமி நம. ஓம் திருபரசுந்தரி நம. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண சமய அங்காள பரமேஸ்வாமி நம. ஓம் ராஜராஜேஸ்வரி நம. ஓம் துர்பர சுந்தரி நம. ஐகிரி நந்தினியாய நமோ நம. மகாராஜ ராஜேஸ்வரி நமோ நம. நானாவிதமருபத்திருஷ்மாணி சமர்ப்பயாமி. ஓம் நூறுதை தூரதோரம் தங்கோட்டியம் தூயம் தூர்வானாமதேயாமி தூர்வானந்தம் மகமனியம் சமர்ப்பயாமி. புரோம் தூபம் தரிசையாமி தூர்வானந்தம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. ஓம் தட்சதர்வேண்யம் பகவதி புஸ்ஸதி மேதி யாதன பிரஜோதயம் பிரம்மணி மகாத்தம தத்வாயா சரஸ்வதி தேவதாக்கு நமோ. துர்காலட்சு சரஸ்வதி நவராத்திரி தேவதாக்கு நமோ நம. நவராத்திரி தேவதாக்கு நமோ நம. இதோக்த மகாநைவேத்தியம் மாஷா பூமம் கிருத்தகுல வாயுதம் சக்கராண்ணம் பாயசம் காஷ்மீரது பலம் தாடி பலம் நாத்திர பலம் சேவா பலம் நிவேதியாமி நிவேதனாந்தம் ஆச்சமனேயம் சமர்ப்பயாமி. கற்பூரதோர சம்யுக்தம் தாம்பூலம் பிரகிக்கிறாம் கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி. சமஸ்த ராஜோபசாரான் சித்தோபசாரான் துர்கோபசாரான் சமர்ப்பயாமி. போர்பவஸ்துபுரம் ஜாயாமி அவாவயாமி க்ஷாந்தாரயாமி சிவாத்யாய நமோ நம. தியாயாமி சரஸ்வதி தேவாபிய நமோ நம. தியாயாமி வித்யா பாரங்கதாய நமோ நம. அவாதயாமி போர்பவஸ்துபுரம் புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. சமஸ்த சர்வ ராஜோபசாரான் பக்தோபசாரான் ஷோடசோபசாரான் சித்தோபசாரான் கீதோபசாரான் விஜயோபசாரான் சமர்ப்பயாமி. சரஸ்வதி தேவதாக்கு நமோ நம. தியாயாமி அவாதயாமி. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாசாதகே சரண்யே திரிம்பகே கௌரி நாராயண நமோஸ்துதே. ஓம் ராஜாதிராஜாஸ்வரஸ்வதாகினே நமோ வயம்பே திருவநாதகம் மே சமேகா மான்கா மகாமாதிமக்கியம் ஆமே ஸ்வரூபை ஹே திருணோததாது முதலே ராஜவே திருவனாய மகாராஜாயதே நம. ஏதோக்த கற்பூர தீபாராஞ்சனம் தரசயாமே. துர்காலட்சுமி சரஸ்வதி தேவதாக்கு நமோ நம. வேதோக்த ஆனந்த பிரத்யக்ஷ தீபம் கற்பூர தீபாராஞ்சனம் சந்தரிசயாமி. யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரதாவான் பசுமான் பபதே. சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரதாபா அன் பசுமான் பபதே. ஏவம் வேதா யோபாம் ஆயதனம் வேதா ஆயதனவான் பவதே. வேதோக்த மந்திர புஷ்பாஞ்சலிம் சொன்ன புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி.
கல்பூரதீபம் தரிசயாமி கல்பூரதீபாராஞ்சனம் தரிசயாமி ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் வந்து உங்களுக்கு வ்ளாக் வீடியோ வந்து காமிக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து சரஸ்வதி பூஜை செலிப்ரேஷன் வந்து நம்ம ஆற்றில். திருப்பி வந்து நான் வந்து நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.